திருச்சிற்றம்பலம் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் அடி போற்றி வாடி திருநாவலூர் மல் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி விடியதன் ஒரு பொம்மை கொளமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடி கண்ணபதி வர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில்வலி வலம்புரையிறையே. திருவும்பாவையிலே இன்று நாம் காண இருப்பது 19 பாடல். இந்த பாடல் ஒரு சிறப்பு வாய்ந்தது. காரணம் என்னென்னா, இதில் 9 பாடலில் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் இறைவரிடம். அதே போன்று இங்கேயும் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார்கள். என்ன வித்தியாசம்னா, 9 பாடலில் இன்னவர்தான் எனக்கு கணவராக வர வேண்டும் என்று சொன்னார்கள், நேர்மறையாக சொன்னார்கள். இந்த பாடலிலே இன்னார் எனக்கு கணவராக வரக்கூடாது என்று எதிர்மறையிலே சொல்லுகிறார்கள். ஆக வேண்டுகோள் என்னமோ ஒன்று தான். ஸோ இந்த பாடலிலுமே வேண்டுகோள், இதில் மகளிர் இறைவனை பெருமையை போற்றி வழிபட்டதினாலே ஒரு மேலான நிலையை அடைந்து விட்டதாக நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் அவருடைய வேண்டுகோளும் அவர்களுக்கு என்ன எங்களுக்கு வேண்டும் என்பதை கேட்பதிலிருந்தே அவர் உலகியலை விட்டு நகர்ந்து விட்டார்கள் என்றே நமக்கு தெரிகிறது. ஆக நாம் பாடலை பார்ப்போம். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்றே அங்கு அப்பழம் சொல் ஒதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொண்டுரை பொங்கள் எம் கொங்கை நெல் நண்பர் அல்லார்தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாதே எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கந்தோ நல்குதியர் எங்களில் ஞாயிறு எமக்கலோர் எம் பாவம்பலம். இந்த பாடலில் நான் முன்பே சொன்னது மாதிரி மகளிர் ஒரு மேலான நிலையை அடைகிறார்கள் என்பது ஒரு குறிப்பிட்டு சொல்கிறார் மணிவாசகர். அதில் என்னென்னா, இது அத்துவிலை நிலை அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. அதாவது பரமான்மாவும் ஜீவான்மாவும் ஒன்றாகும் நிலை. ஒருவாறு இந்த பெண்கள் இறைவனை பாடி அவனுடைய பெருமைகளை போற்றி வழுத்தியதினாலே அவர்கள் இந்த நிலையை அடைந்து விட்டார்கள் என்றே தெரிகின்றது இந்த பாடல் மூலம். ஏன் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் ஒன்று பணிக்காகவே சமர்ப்பிக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறார்கள். அப்போ என்னென்னா, இந்த வரம் கேட்கும்போதுன உலகப்பற்றிலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். சைவ சித்தாந்த கணக்கு பிராரம் பார்த்தோம்னா அதான், உலகப்பற்றிலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படிங்கிறதான் ஒரு குறிப்பு. அதே போல் இந்த பெண்கள் இந்த மேலான நிலையை அடைந்து விட்டார்கள் என்றே தெரிகிறது. என்ன சொல்கிறாங்க, இந்த வரம் நீ எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு சூரியன் எங்கே உச்சா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு நேர் பொருள் இல்லை, அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, அதை பின்னாடி பார்ப்போம். இதுதான் இதனுடைய பாடலுடைய திரண்ட கருத்து. நம்ம இப்போ பாடலுக்கு உள்ளே போகலாம். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று, இது வந்து ஒரு பழமொழி. இப்போ திருமணத்தில் வந்து அந்த பெண்ணை மனப்பன்மை தாரை வார்த்து கொடுப்பார்கள் இல்லையா. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பெண்ணை நான் தாரை வார்த்து இனிமேல் இவள் உன்னுடைய அடைக்கிற பொருள், நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பொருள் சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழி, உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அப்படின்னு அது பழம். அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தான். என்ன இவங்களுக்கு ஒரு பயம்னா, இப்போ இறைவன்கிட்ட நம்ம வேண்டுகோள் வச்சாச்சு,
இறைவனும் இவருடைய வேண்டுகோளை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருப்பதாக இவர்களுக்கு தோன்றுகிறது. அப்பேற்பட்ட நிலையிலே அந்த வேண்டுகோளை நாம் மறுபடியும் சொல்வோம் என்றால், கூறினோம் என்றால், அது ஒரு இறைவனுக்கு தகுமா, அவர் மறந்து விடுவாரா என்ன அப்படிங்கிற ஒரு மனசில் இவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. இருந்தால் கூட என்ன பண்ணுறது, நம்ம சொல்லித்தானே ஆகணும், நமக்கு வேணுங்கிறத இறைவனுடைய கேட்டுத்தானே ஆகணும். அதனால் என்ன சொல்கிறாங்க, அங்கு அப்பழஞ்சல் புதுக்கும் எம்மச்சத்தால். அந்த பழைய சொல் வந்து இது நம்ம தான் சொல்லியிருக்கோமே, இது எப்படி, இது எப்படி வந்து மறுபடியும் சொல்கிறாங்க, நம்ம முதல்லையே சொன்ன வேண்டுகோள் தானே, அதான் அந்த பழம் சொல் அப்படின்னா முதல்லையே சொன்ன வேண்டுகோள் தானே, இதை வந்து நம்ம மறுபடியும் புதிதாக உரைக்கலாமா அப்படின்னு ஒரு அச்சனா மல்லே சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இப்போ என்ன சொல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பெருமான்கிட்ட போய் வேண்டுகோள் வைக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்ட்டு, எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எங்கள் பெருமான் என்ன ஒரு அந்த பெண்டிற்கு வந்து இறைவனுடைய உறவுத்தன்மையை மேம்படுத்தி காட்டுகின்றார். அவன் எங்கள் பெருமான் ஐயா, ஏன் நான் வந்து அவன் எளிவந்த பிரானாக எங்கள் உள்ளத்திலே வந்து அமர்ந்துள்ளான், ஆகையினாலே அவனை எங்கள் பெருமான் என்று சொல்வதிலே தவறில்லை என்று எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். நான் உன்னோட்ட ஒன்று கேட்க போகிறேன், அதை கேட்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர்ற மூணு வரியில் இந்த வேண்டுகோளை அவர்கள் வைக்கின்றார்கள். என்ன சொல்கிறாங்க, எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதோல் சேரற்க, எனக்கு வந்து சிவனடியாராக இல்லாத எவரும் எனக்கு கணவனாக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க, கணவனாக வரக்கூடாது. யார் வரக்கூடாது, சிவனடியாராக இல்லாத ஒருவர் எங்களுக்கு கணவராக வரக்கூடாது. சரி, அது ஏன் வந்தால் என்ன, எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, உன்னை விட்டு வேறு எவருக்கும் எந்த பணியும் நாங்கள் செய்ய மாட்டோம். அதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, உடல் பொருள் ஆவி இந்த மூன்றும் இறைவனுக்கே அர்ப்பணிக்கின்றோம் அல்லங்க தான் இங்கே சொல்கிறாங்க அவங்க. எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, உனக்கு இல்லாமல், அதாவது சிவனடியார் அல்லாதவர்கிட்ட போனால் உன்னை தவிர வேறு எவருக்கும் எங்கள் பணிபுரியை நாங்கள் செய்ய மாட்டோம். அதுதான் அந்த எதிர்மறையாக சொல்லுவது. அடுத்தது, கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க, கங்குல்னா இரவு, இரவு பகல் எந்த நேரத்திலுமே எங்கள் கண்கள் அகக்கண்ணாகட்டும் புறக்கண்ணாகட்டும் உன்னை தவிர வேறு ஒன்றையும் உள்ளத்திலே இருத்தி கொள்ள மாட்டோம், உன்னை பார்க்க மாட்டோம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க, மற்றொன்றும் காணற்க அப்படின்னு சொல்கிறாங்க. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க, இரவாகட்டும் பகலாகட்டும் எந்த நேரமானாலும் நாங்கள் உன்னை தவிர வேறு எவரையும் எண்ண மாட்டோம், உள்ளத்திலே இருத்த மாட்டோம். இதுதான் நாம் அதில் சொன்ன மாதிரி உலகப்பற்றிலிருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள். விடுபட்ட நிலையில்தான் இந்த ஒரு எண்ணம் தோன்ற முடியும், என் உள்ளத்திலே இறைவனை தவிர வேறு எவரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணிவு எப்போ வரும்னா பற்றிலிருந்து நீங்கினால்தான். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோன் நல்குதியே. இப்போ நான் கேட்டது மாதிரி எம் கோன்னா, அதான் மல்லிய சொன்ன மாதிரி எங்கள் பெருமான்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ எம் கோன்னு சொல்கிறாங்க. எம் கோன்னா என்னுடைய அரசன், என்னுடைய தலைவன் அப்படின்னு அவ்வளோ நெருக்கத்தை காட்டுறாங்க அவங்க. அதே மாதிரி எம் கோன் நல்குதியே, என்னுடைய தலைவனாகிய அரசனாகிய நீ நாங்கள் கேட்ட இந்த வரத்தை கொடுத்து விட்டால், அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுனா இறைவன் வேண்டுகோளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை, அளவற்ற நம்பிக்கை அவர் உள்ளத்தில் இருக்கின்றது. ஆனாலும் வினைப்பயனால் சிவனடியார் அல்லாத ஒருவர் கணவரான நமக்கு வந்தால் என்ன செய்வது என்ற ஒரு மூலையிலே ஒரு சின்ன அச்சம் தோன்றுகிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார்கள் அவர், இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோன் நல்குதியே, நாங்கள் கேட்டிய வரத்தை நீ கொடுத்து விட்டால் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னா, இந்த ஞாயிறுனா சூரியன், சூரியன் வந்து கிழக்கு உதிச்சா என்ன மேற்கு உதிச்சா எங்களுக்கு என்ன அப்படின்னு இது வெளிப்படையான
ஒரு சொல்லா பொருளாக நாம் எடுத்துக்கலாம். ஆனால் இவை ஞாயிறு வந்து காலத்தை அளப்பவன். அப்போ ஞாயிறு எங்கே உதித்தால் என்ன அப்படின்னா, காலத்தை கடந்து விட்டார்கள் இந்த மகளிர். அதாவது காலத்தை அளக்கும் நிலையிலிருந்து வேறுபட்டு நிற்கின்றார்கள். அதாவது இறைவனுடைய திருவடியை சேர்வதற்கு இவர்கள் தயாராக உள்ளார்கள் என்பதையே இந்த கடைசி வரி நமக்கு உறுப்பாக உணர்த்துகிறது. அது வந்து நேர்பொருளை விட மறைப்பொருள் தான் அதற்கு மிக பொருத்தமாக என்பதனாலே நான் அந்த பொருளை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டவன் ஆகின்றேன். இதுதான் இந்த சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கால தத்துவ கால சூரியன் காலத்தை அளப்பவன். அந்த காலத்தை அளப்பவனுடைய நாங்கள் வேறுபட்டு நிற்கும் அதில் உட்படவில்லை அப்படின்னு சொன்னால், இவர்கள் இறைவன் திருவடியை அடைவதற்கு தயாராகிவிட்டார்கள். உலகப்பற்றிலிருந்து விடுதலை பெற்று விட்டார்கள். இறைவனை ஒப்பு என்ற நிலைக்கு சென்று விட்டார்கள் என்றே நாம் அந்த அளவுக்கு ஒரு மேம்பட்ட நிலையை இந்த மகளிர் அடைந்து விட்டார்கள். எப்படி அடைந்தார்கள்? இறைவனை போற்றி, இறைவனை தொழுது, இறைவனை துதித்து, கண்களிலே நீர் பனிக்க பார்த்தோம் இல்லையா, கண்ணீர் பனிப்ப கண்களிலே நீர் குளமாக அது நீர் வந்து கொண்டே இருந்ததாம். உள்ளத்திலே தோன்றிய ஒரு அளவற்ற அன்பினாலே கண்களிலே நீர் வைந்ததென்று நாம் முன்னே கண்டோம். அந்த நிலையெல்லாம் போனதினாலே இவர்கள் தயாராகி இங்கே நிற்கின்றார்கள் என்பதை மணிவாசக பெருமான் நமக்கு மிக அருமையாக இங்கு உணர்த்துகின்றார் என்று கூறி இந்த பாடலை விளக்க உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை நாம் 20வது பாடலை காணலாம்.